ஆரிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தனிவேல் நிறுத்து. குழந்தை அழகா பாடுதுன்னா அதுக்கு குரலும் அழகா இருக்கு. நீ எந்த தைரியத்துல பாடுற? நீ பாடுன சாமி படத்தை உடைச்சுக்கிட்டு வெளியே ஓடியாந்துரும். இதுக்கு மேல பாடுன இந்த துப்பாக்கி துரசிங்க இங்க சுட மாட்டான், இங்க சுட்டுருவான். அம்மாடி நீ கற்பூரத்தை ஏத்துமா? ஓம் ஸ்ரீ மகாகணபதி. ஓ மா தாயே, பராசக்தி ரோக மாதா, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் காப்பாத்து தாயே. நீ போய் நல்ல படமா பார்த்து வாங்கிட்டு வர. உன் வாய் சாதுரியத்தினால நல்ல விளம்பரம் பண்ணி கூட்டத்தை சேர்க்கிற. அந்த கூட்டத்தை குறைய விடாம உங்க அப்பன் பக்கோடாவை போட்டு அசத்தி போடுறான். நீங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னப்பா குறை? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இனிமே யாருக்கும் எந்த குறை வராது. அப்ப நான் கார் எடுத்துக்கிட்டு விளம்பரத்து கிளம்புறேன். அப்பா என்னைக்கும் போறத விட இன்னைக்கு கடையில ஸ்பெஷல் பக்கம் அதிகமா போடணும். டீ காப்பிக்கு பால் நிறைய சொல்லி வைக்கணும். கூட்டம் எக்கச்சக்கமா வரும். ஏன்னா நம்ம தேட்டர்ல போட்டுக்க படம் நம்ம தலைவரும் நம்ம தலைவியும் நடிச்ச படம். கவலையே படாத, அசத்தும் அசத்து அசத்துறேன். என்ன யாரையுமே காணா? விளம்பரத்துக்கு நேரமாச்சு. கடவுள் உலகத்துல மனுஷங்களை படைக்கிறப்போ அவங்களுக்கு பலவித கஷ்டங்களையும் சேர்த்து படைச்சார். ஆனா அவங்க கஷ்டங்களை மறந்து இன்பமாயிருப்பதற்கு ஒன்னே ஒன்னையும் சேர்த்து படைச்சார். அது என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். பொம்பளை தானே? மாதில்லடா மடையா, மலிவு விலை மது. ஐய, உங்க புத்தி உங்களை விட்டு போகுமா? அது என்ன நான் சொல்றேன் கேளுங்க. மத பேதமின்றி சண்டை சிறு பூசல் இன்றி சகலரும் செல்லும் சினிமா, ஏழைவனக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா, வீதியிலே நாதியின்றி வாழ்கின்ற மக்களுக்கும் வாட்டம் அதை போக்கும் சினிமா,
ஆதியிலே ஊமை படமாக இன்று வீதியிலே உண்மை பொய்யை பேசும் சினிமா சாதிமத பேதமின்றி சண்டை சீர பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா ஏழை பணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா சின்னப்பாவும் ஒன்னப்பாவும் கூடி பாடி ஆடி வந்து போன சினிமா கண்ணாம்பா சுந்தரம்பாவும் கான சரஸ்வதி சுப்பு லட்சுமிகளும் வந்த சினிமா எம் கே டி பாகவதர் ஜிஎன்பியும் டி ஆர் மகாலிங்கமும் இருந்த சினிமா என்எஸ்கே என்ற பெயராலே வாழ்ந்து வாரி தந்த கலை வாணரையும் தந்த சினிமா சிங்கமாம் சிவாஜியையும் தந்த சினிமா ஆட்சிகளை மாற்றி வைக்கும் ஆற்றல் கொண்ட அறிஞரும் கலைஞரும் வந்த சினிமா நீதிகளை சொல்லி சொல்லி வீதி வாழும் மக்கள் நெஞ்சில் வாழும் எம்ஜிஆரின் சினிமா பாதியிலே ஊரை விட்டு ஊறு வந்த வேர்களையும் வாழ வைக்கும் நல்ல சினிமா கொண்டு வாழ்ந்து வரும் செல்விதனை தந்த சினிமா கஞ்சி இன்றி போனாலும் காசை தேடி காலை காட்சி காண வைக்கும் கெட்ட சினிமா புட்டியோடும் புட்டியோடும் புட்டிச்சுவராகி போகும் கெட்டவரும் உள்ள சினிமா பக்தியோடும் புத்தியோடும் தெய்வம் முக்தி நாடும் அந்த நல்லவரும் வாழும் சினிமா மூஞ்சியையும் கட்டழகி காட்டி கண்ணை கட்டும் கெட்ட சினிமா ஓஞ்சிருக்கும் நோஞ்சானையும் ஒய்யாரமா நிக்க வச்சு ஹீரோவாக காட்டும் சினிமா மாடி மட்டும் கேட்டு வந்த சங்கீதத்தை வீதிக்கின்று கொண்டு வந்து தந்த சினிமா வாடி நின்ற மக்களையும் பாட்டு கேட்டு பாட வைத்து ஞானி என்று சொல்லும் சினிமா மார்க்கெட்டு இருக்கும் போது ஆளச்சத்து கையை தட்டி கட்ட விட்டு வைக்கும் சினிமா கட்ட விட்டு கழட்டு முன்னே மார்க்கெட்டு கெட்டு போனா கெட்ட விட்டு சொல்லும் சினிமா சாதி மத பேதமின்றி சண்டை சீறு பூசலின்றி சகலரும் செல்லும் சினிமா ஏழை வணக்காரர் என்ற ஏற்றமின்றி மாற்றமின்றி எல்லோரும் விரும்பும் சினிமா விவசாயமும் பார்க்காம பள்ளிக்கூடத்துக்கும் போகாம டிமிக்கி கொடுத்துட்டு எல்லாம் மெட்ராஸுக்கு போய் கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல் வந்து இல்லையா சினிமா இப்ப ரொம்ப சிம்பிளா போச்சுப்பா ஆனா இவ்வளவு ஏன் இந்த வடச்சேட்டி தலையை எடுத்துக்க பின்னால நோட்டீஸ் வாங்கிட்டு வர்றாங்களே பசங்க அது மாதிரி ஒரு காலத்துல ஊர்ல நோட்டீஸ் வாங்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு நோட்டீஸே குடுக்கற அளவுக்கு வந்துருலையா நீ இவ்வளவு ஊர்ல ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்ப ப்ரொஜெக்ட்ல படம் ஓட்டுற அளவுக்கு வந்துருலையா நான் சொன்ன பதிலுக்கு நீ சொல்லுவியா நீ மட்டும் என்ன சொல்ல சொல்லுவேன் கேளுங்க என்ன சொல்லுங்க அண்ணா விடுங்க உலக சண்டை ஓஞ்சாலும் உங்க சண்டை ஓயாது போல இருக்கு சவுண்ட் திறந்து காம நேராச்சு இன்னும் ஒரு டிகிரோ உள்ள வரல என்ன எங்க கரெக்டா வரவன் போறவன் அஞ்சு பத்து மணி சில்லுக்கு எங்க வருது நீ வேலையில பொறுப்பா இருக்கிறவ கேசரி சில்லற வாங்கி வச்சிருக்கா இவங்களுக்கு நான் பேங்க் போக முடியுமா ஏ அவங்க வந்து டிக்கெட் வாங்கதே உங்களுக்கு சோறு ஓ அப்படி ஒரு நல்ல இல்லடா எத்தனை இருக்குங்க ஓட்டிங்க என்ன 1 2 3 இதல பாக்கி 2 ரூபாய் எழுதி இருக்கேன் இன்ட்ரோல பக்கம் வந்து நிக்குங்க சரியா இருக்கு முதல்லயே எனக்கு வராம போச்சே இத 60 ரூபாய் இருக்கேன் இன்ட்ரோல பக்கம் வந்து நிக்குங்க போங்க அவசரப்படாதீங்க எல்லாரும் உள்ள உனக்கு வந்து படம் போடுவான் சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க உனக்கு என்ன ஆவன ரெண்டு டிக்கெட் கூட மிஸ் இதுக்கு ரெண்டு பாயிண்ட் சாராயம் ஒரு பாயிண்ட் ஊர் அவுடியா மா தாயி மகமாயி அண்ணே நீங்களே சாமியை கும்பிட்டு படத்தை மாட்டுங்க படம் சூப்பரா ஓடணும் அப்பா முருகா
ஆஹா வாசனை மூக்க தொலைக்குது எப்பா எனக்கு தெரிஞ்ச தொழில் இது ஒண்ணுதான் இதையும் நீ செஞ்சு எனக்கு குழப்பெல்லாம் பண்ணிடாதப்பா நான் உங்ககிட்ட கத்துக்கிட்டு வந்தானே என்ன இருந்தாலும் உங்க கைப்பக்கம் ருச்சி வருமா நம்ம தியேட்டருக்கு கூட்டம் அதிகமா வர்றத நீங்க போடுற பக்கம் வாங்கிட்டீங்க தான் அப்பா இத பாத்துங்க நம்புறேன் ஜனங்களுக்கு நல்லா தெரியுங்கறதுதான் லைட் போட தெரிய வைக்கறாங்க நீங்க பட ஓட்டற ஆபரேட்டர் நீங்க லைட்ட சரியா கவனிக்காம சின்ன பிள்ளை மாதிரி உட்கார்ந்து சீட் அறிங்க அங்க பாருங்க ரசிகர்கள் எல்லாம் விசுவிக்கறாங்க கொஞ்ச நேரத்துல சேர் ஓடப்பாங்க தியேட்டர் போப்பாங்க இதெல்லாம் யாருக்கு நஷ்டம் மாளிகை நஷ்டம் உங்களுக்கு விளையாட வேணாம் நினைக்கல இனிமே காரணிக்க பிச்சிரும்பிச்சு அடிச்சேன்னா ஏனே உங்களுக்கு அறி வேணா டேய் இங்க வா என்ன சும்மா இருந்த என்ன பாத்து நீ என்ன சொன்னே ஒரு கை போடலாம்னு சொன்னே ஒரு கை ஒரு கை இன்னைக்கு ஒரு கை யார பார்த்தா ஒரு கை சொல்லு ஒரு கை சொல்லு ஐயா இந்தாங்க என்னப்பா இன்னைக்கு எக்கச்சக்கமான வசூல் போல இருக்கே போட்டிருக்கிறது வசூல் சக்கரவர்த்தி படமாச்சுங்களே ஐயா இதுல 840 ரூபாய் பணம் இருக்கு எண்ணிட்டேன் இதுல 85 ரூபாய் சில்லறை இருக்கு அதை எண்ணிட்டேன் மொத்தம் 925 வேணும் எண்ணிக்கங்க உன் பேர்ல நம்பிக்கை இல்லாம இருந்தா தானப்பா நான் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் கணபதி நீ ஓடி ஆடி உழைக்கிறது மட்டும் இல்லாம காசு பணத்தை கரெக்டா பொறுப்பா என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் ஆனா எனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கே அது இதுல எவ்வளவு சுருட்டிட்டு போய் என்னென்னத்தை பண்ணதோ ஆரம்பிங்க அப்பா சம்பாதிச்சு குடுக்கறாரு பிள்ளை எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு செலவழிக்கிறாரு கொடுத்து வச்ச பொண்ணியவா என்னடா எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா நீங்க இருக்கும்போது எங்களுக்கு என்ன குறைச்சல் அவங்களும் அமக்கலமா இருக்காங்க முதலாளி தான் எங்களுக்கு கவனிக்கிறதே இல்ல உங்களுக்கு பணம் தானடி வேணும் இத பாரு என்ன சிரிக்கிறீங்க இந்த பணமும் நீங்களும் ஒரே மாதிரி நேத்து எங்கயோ இருந்தது இப்போ என்கிட்ட இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வர போகுது நாளைக்கு எங்க போக போதோ பொண்ணையும் பணத்தையும் பூட்டி வச்சா யாருக்கும் பிரயோஜனப்படாதியா தனியா தானே பூட்டி வைக்க கூடாது சேர்த்து பூட்டிப்போம் இத நீ பூடி இத நீ அடி உள்ள இதனா கடி தாய்மார்களே நம்ம அரசமட்டை கணபதி டாக்கீஸ்ல இன்னையிலிருந்து நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி எம் என் நம்பியார் பந்தரிபாய் பேபி சைலா மற்றும் பலர் நடித்த எங்க வீட்டு பிள்ளை திரைப்படம் அனைவரும் காலத்தவராதீர்கள் தினசரி 3 காட்சிகளாக நடைபெறும் இறங்கி வா ஏப்பா நீதான் இந்த கதெல்லாம் சொல்லி பாட்டு பாடுறாளா ஆமையா அந்த மாதிரி ஏதாவது கதை சொன்னாதான் தியேட்டருக்கு கூட்டம் வரும் கூட்டம் வந்தா தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும் உழுது பயிரிட்டு உழைச்சு சம்பாதிக்கிறவன் தான் இங்க இருக்கிறான் அவன் வீட்டுல கஞ்சி கொதிக்கணும்னா வெயில்ல வெந்தாகணும் வேர்வையில கிடைச்ச காசை உன் வெறுங்கொட்டாயில கொட்ட சொல்றியா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க நீங்க ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிறீங்க இந்த ஊருக்கு ஏதாவது நல்ல கருத்தை சொல்லணும்னா நீங்க ஒவ்வொரு வீடா போய் சொல்லணும் ஆனா சினிமாங்கிறது அப்படி இல்ல ஒரு படத்துல ஒரு நல்ல கருத்தை சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துரும் அதை நீங்க வெறுக்கலாமா நான் வெறுப்பேன் எங்க பரம்பரையே வெறுத்தது இந்த தெரு மட்டும் இல்ல இந்த ஊரு பக்கமே நீ வரக்கூடாது போயிரு நீங்க ஒரு வேகத்துல பேசுறீங்க இப்போ உங்களுக்கு சொன்ன புரியாது உங்களுக்கு புரிய வைக்கிற நேரம் வரும் நேரம் வரும்போது வரட்டும் இப்ப நீங்க புறப்படுங்க வர்றாங்க One, two, three.
முன்னாடியே இவ்வளவு அழகா இருக்காளே யாரது? எவ்வளவு சாமி? நேத்து வரைக்கும் சுப்பையா சுப்பமா தானே வந்துகிட்டு இருந்தாங்க, நீ யாருமா? என்ன நம்புற மாதிரி யாரையும் நம்பிராத, எல்லாரும் என்ன மாதிரி யோக்கியமா இருக்க மாட்டாங்க, அதுலயே குறிப்பா படம் ஓட்டுறானே ஓட்ட ஆபரேட்டர், அட பாவி, அவன மட்டும் நம்பவே நம்பாத, அவன் ஒரு தேஞ்ச கார்பன். நான் தேஞ்ச கார்பனா? ஏமாட்டி அது நான் கார்த்தம் காணே லேது. கார்பன்ல நம்ம கரண்டே உண்டாகுது. இப்ப இத பாத்தியா, இத ரெண்டு கம்பி, இத ரெண்டு கார்பன், இது அப்படி 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 டச் ஆகி படம் பளிச்சுனு தெரியும். அது ஏலா கண்டியே. இப்ப இத கார்பன் வச்சுக்கய, இப்ப நான் உன்ன தொடுவேன், எப்படி இருக்கு பாரு. நீ என்ன சேர்ந்தா படம் பளிச்சுன்னு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்தா பாதி வெள்ளையும் பாதி கருப்புமா ஒரு பன்னிக்குட்டி பிறக்கும். இனிமே தினசரி நீ தான் வேலைக்கு வரணும். வேலைய பாரு, நான் சொல்ல ஆபரேட்டர் சாரு அது வரதான், கும்பிடுங்க. நமஸ்காரம் அண்டி. அது என்ன மண்டு? தெலுங்குனே. சரி மண்டு, என்ன பண்ற? புதுசாச்சா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எத? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போடுறது? ஆஹா, ஏண்டா அதே தொழில் செஞ்சுட்டு தெரியாதா? பினாயில் எங்க ஊத்துறது, பவுடர் எங்க போட்டு தேய்க்கிறதுன்னு. இந்த எச்சி துப்புனிய, அதை இவன் மூஞ்சி கொஞ்சம் துப்பு, அப்போ சிகப்பா வரணும்னு பாப்போம். வா, ஒரே இடத்துல போட்டு தேய்ச்சிட்டு. நீ இரண்டு, அது என்ன அந்த பொண்ணு கைய புடிச்சிட்டு பைப்ல தண்ணி அடிச்ச மாதிரி அடிச்சிட்டு இருந்த? இல்லனே, பவுடர் எந்த கையால போட்டணும்னு கேட்டுச்சு. அதுதான் ஒரு சிகப்பு தோலை பார்த்தா ஏன் இந்த அலைச்சல் அலையிற? உனக்கு பயந்துட்டே இந்த தியேட்டர்ல எல்லாம் கருப்பா வந்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா அந்த பொண்ணு கிட்ட, நான் தான் தியேட்டர் ஓனருங்கிறது, நான் தேஞ்ச கார்பனா? நானு சும்மா. இங்க பாரு, அந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாது, அவங்க எல்லாம் யூனியன் வச்சிருக்காங்க, அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க, ஆனா உன்ன நார அடிச்சிருவாங்க. என்ன அப்படி பேசுறீங்க, எனக்கு தராதாரம் தெரியாதே? அதான் உன் தராதாரம் தெரியுத, கூட தூக்குறதுல இருந்து ஒழுங்கா நடந்துக்க, உன் நன்மைக்கு தான் சொல்றேன். போ, டேய் இங்க வா. என்னண்ணே, என்ன அடிச்சு பிடிங்க? தேஞ்ச கார்பன் என்ன உதாரணம் கொடுத்த பாரு, அதுக்கு தான் இந்த அடி. போ, பாரதேஷ் நாய். ஏய் கருப்பகம், கூட்டத்துல டிக்கெட் வாங்கி படம் பாக்கறது தான் நீ சொகண்டி. என்னடி பண்றது, எனக்கு சினிமா பாக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு, ஆனா எங்க வீட்ல சினிமா பேச்சு எடுத்தாலே எங்க அப்பா துப்பாக்கி எடுத்து சுட்டுவாரு. சினிமா எல்லாம் எதுக்குடி பாக்கணும், நம்ம ஊர் கணபதி டாக்ஸ்ல இருக்கிற கணபதி கதை சொல்லி கேட்கணும், அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்டி. நிஜமாவ சொல்ற? நிஜமாதான் சொல்றேன். அவர் ஃபைட்டு சீன் சொல்றப்ப கூட நேர்லயே ஃபைட்ட பார்த்த மாதிரி இருக்கும். ஃபைட்ட விடுறி, பாட்டு எல்லாம் பாடுமா? என்ன பாடுமான் சாதாரணமா கேட்ட, சொல் சுத்தமா சுதி சுத்தமா பாடும். ரயிலே இல்லாத ஊருக்கு எங்கெல்லாம் மாதிரி ஆளுங்களாலதான் ரயில கொண்டு வர முடியும்? இன்னையில இருந்து நம்ம கணபதி டாக்கிஸ்ல நாங்க கொண்டு வந்திருக்க ரயில் கிழக்கே போகும் ரயில். ஒரு கிராமத்துல பெரிய பண்ணையார்ல இருந்து சாதாரண ஆள் வரைக்கும் யாருமே படிக்காதவங்க, அந்த கிராமத்துல முடிவற்றவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பையன் தான் ஹீரோ. அவன் படிச்சவன், படிச்ச மட்டும் இல்லங்க, நல்ல பாட்டுல கூடியவன். அந்த முடிவற்றவர் பார்த்தாருங்க, என்னடா நம்ம பையனுக்கு கையில தொழில் இருக்க, அவன் அதை விட்டு விட்டு பாட்டு சொல்லி கையில கத்திரிக்கோலை கொடுத்து போடா போய் தொழில சொல்லிட்டாரு. அவனும் தொழில ரொம்ப சிரமப்பட்டு தான் கவனிச்சான், எப்படி கத்திரிக்கோலை கையில வச்சுக்கிட்டு எதுக்கு உட்காந்து எல்லார தலையும் சகட்டு மடிக்கு மண்டடிச்சு போட்டான். நீங்க சிரிக்கிறீங்க, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? கவனம் பூரா பாட்டுல இருந்ததுனால கத்திரிய பிடிக்க வேண்டிய கையில கத்திய பிடிச்சுதான் தப்பு நடந்து போச்சு. மொட்டையடிச்சு சும்மா இருப்பானா? ஓடி போய் ஹீரோ அப்பா கிட்ட சொல்ல, ஹீரோ அப்பாவை அவனை கூப்பிட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு உதைக்க, ஹீரோவும் வெறுத்து போய் ஒரு மலை உச்சிக்கு ஓடுறாரு. மலை உச்சியில ஒருத்தர் ஹீரோவை பார்த்து, ஏண்டா கேனப்பயல நீ மட்டும் தனியா பாடிக்கிட்டு இருக்கிற, மலை உச்சில இருக்கிற ஒரு கோயில் மணியை நீ அடிச்சு பாடுனீங்கன்னா உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு தேவதையே வருவான்னு சொல்றாரு. இந்த கேனப்பயல நம்ம பாட்டை ரசிக்கிறதுக்கு ஒரு தேவதை வருவா நினைச்சுக்கிட்டு அந்த கோயில் மணிய டங் டங் டங்னு அடிக்கிறார். தேவதை வந்தாளா? அஸ்கு பூராத்தையும் சொல்றதுக்கு நானு என்ன கேனப்பயல, தேவதை வந்தாளா வரலையான்னு நீங்க தியேட்டருக்கு வந்து டிக்கெட் எடுத்து படத்துல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. என்னது வண்டி இப்படி சைக் பண்ணது, எப்படி கொண்டு போறது?
அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அந்த மணி அடிச்சதும் தேவதை வந்தாளா? அதெல்லாம் தியேட்டர் வந்து பாரு. நான் தியேட்டர்ல எல்லாம் வந்து படம் பார்க்க முடியாது. ஏன்? நான் துப்பாக்கி தரசிங்கத்தோட ஒரே பொண்ணு. என்னது? துப்பாக்கி தரசிங்கம் பொண்ணா? ஐயோ, அவர் ரொம்ப கண்டிப்பானவராச்சே. கண்டிப்பானவரா? ரொம்ப ரொம்ப கண்டிப்பானவர். நான் கதை கேட்டான் தெரியாது அவருக்கு. படம் வேற பார்த்தோம் தெரிஞ்சது என சுட்டே கொண்டுடுவாரு. இது பாரு, நான் 3 ரூபாய் டிக்கெட்டுக்கு 10 ரூபாய் தரேன். தயவு செஞ்சு எனக்கு மட்டும் கதை சொல்ல. நான் வேட வேட வண்டியை தள்ளி விடுறேன். உன் தாகமும் புரியுது, வேகமும் புரியுது. இன்னைக்கு புதுப்பட ரிலீஸ், எனக்கு ஏகப்பட்ட வேலைங்க இருக்கு. ஆமா, இது வரைக்கும் ஒரு படம் பார்த்தது இல்லையா? சத்தியமா பார்த்தது இல்ல. ஏன், எங்க அப்பா ஒரு டிவி கூட வாங்கல. எனக்கு ஒரு வாக்மேனு, எங்க அப்பாவுக்கு ஒரு கிராமபோன். சரி, தேவதை வந்தாளா? தேவதை வந்தாளா வரலையான்னு தெரிஞ்சுக்காம விட மாட்ட போல் இருக்கு. அப்ப நீ ஒண்ணு செய்ய, இந்த வெள்ளி சனியாரை விட்டு வர்ற திங்கக்கிழமை காலையில ஐயனார் பாற மலை உச்சிக்கு வந்துரு. அங்க எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வர வரேன். இந்த பாரு, வண்டிய தள்ளித்தே ஸ்டார்ட் யாரும் சொல்லாத, வர்றேன். மறந்துடாம வந்து. சரி, குட் மார்னிங் கேர்ள்ஸ். எல்லாரும் உட்காருங்க. என் பேரு ஆனந்தி. நான் இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன். என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். உங்க மனநிலையெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்டா இருந்த டீச்சரா வந்தவ தானே. சோ நீங்க என்கிட்ட பயப்படாம பழகலாம். நீங்க ஏதோ ஒன்னு மனசுல நினைச்சு உங்க ஆர்வத்தை வளர்த்துக்கிறீங்களோ, அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். கதையை சொல்லுங்க. தேவதை வந்தாளா, தேவதை வந்தாளான்னு கீரல் உண்ட ரெக்கார்டு மாதிரி என் வதைய வாங்கிக்கிட்டு இருக்கேன். அவசரப்படாத, கேளு. இப்ப கதாநாயகம் கோவிச்சுக்கிட்டு மலை உச்சிக்கு போயிட்டான். அவன் தங்கச்சி ஆகா அன்னை சாப்பிடாம போயிருச்சுன்னு சொல்லி அந்த கதாநாயகி பாஞ்சாலிகிட்ட நல்ல ஒரு தூக்குச்சட்டி நிறைய சோத்த வச்சு அவகிட்ட கொடுத்து விட்டான். பாஞ்சாலி அந்த சோத்த எடுத்துக்கிட்டு நேர ஹீரோ விட்டான். முதல்ல இந்த குண்டாவில இருக்கிறது கொட்டிட்டு கூட. இது ஏது, எங்க வீட்டு தூக்குவாளி மாதிரியே இருக்க. ஆமா, உன் கூட பிறந்தவ குடுத்தாச்சா? சீக்கிரம் கொட்டிட்டு குடு. கதாநாயகன் சட்டிய திறந்து பாக்க உள்ள சாப்பாடு தான் இருக்கு, தொட்டுக்க ஒண்ணு இல்ல. என்னது, தொட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே? என்ன தொட்டுக்கே? அதுவும் சரிதான். அப்புறம் அப்புறம் என்ன தொட்டுக்கிட்டான்? எப்படி தொட்டா? இப்படி. தேவதை வந்தாள், ஜல் ஜல் சலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள். ஜல் 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 சலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள். சொந்தம் பந்தம் கொண்டு திங்கும் சந்தம் ஆனந்தம் தம் என்று. ஜல் 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 சலங்கை குலுங்க ஒரு தேவதை. புதுமுத்தும் மணியும் நித்தம் அவள் நெஞ்சில் பதியும். நித்தம் அது சுற்றி திரியும், மொட்டும் மலர் என்றே விரியும். ராகம்
இசை தேனெங்கும் சிந்தும் நாவில் இனிக்கும் பாவம் பார்வை வண்டு பாடல் கொண்டு பார்வை வண்டு பாடல் கொண்டு பாடும் ஜல் 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 சலங்கை குலுங்கு ஒரு தேவதை வந்தாள் ஜல் 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 சலங்கை குலுங்கு ஒரு தேவதை வந்தான் ஜல் 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 சலங்கை குலுங்கு தா திம்மித்த தா ஜண்ணுத்த தாம் தருகட தீம் தருகட தத்தி தருகட தாம் தாம் ததின்ன தீம் ததின்ன தத்தி தருகட தருகட தீம் தருகட தருகட தாம் தங்கந்தனில் பொங்கும் தமிழே தங்க குடம் இன்னும் எழிலே பாடும் கவி கைதொட்ட ஏடும் பாடல் படிக்கும் கூடும் சுகம் நான் என்று கூறும் போதை நெருக்கம் தலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள் ஜல் 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 தலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள் சொந்தம் பந்தம் கொண்டு சிந்தம் சந்தம் ஆனந்தம் தம் என்று ஜல் 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 தலங்கை குலுங்க ஒரு தேவதை வந்தாள் ஜல் 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 சலங்கை குலுங்க அந்த இதுங்களா பாருங்க ரொம்ப வெயிட்டு தான் லேடிஸ் தூக்க போறேன் தேங்க்யூ இட்ஸ் ஓகே அங்க பார்த்தா இங்க வந்துட்டானே பாக்குறீங்களா நான் கணபதி டாக்கி சோனருடைய பையன் ஒரு பொண்ணை ஏழு எடுத்து பார்க்கறது கூட தப்பு நினைக்கிறவங்க நான் அது என்னமோ தெரியல உங்களை பார்த்த உடனே என்னையும் அறியாம என் வண்டி உங்களை ஃபாலோ பண்ணி வந்துருச்சுங்க இந்த சிரிப்பு தான் உங்க பின்னாடி வர வச்சது என்னங்க பேச மாட்டா சொல்லுவா போறீங்க பரவாயில்லைங்க ராத்திரி என் கனவுல என் கடவுள் கொடுப்பாரு என்ன ஃப்ரீயா இந்த தேட்டர் பார்க்க வாங்க நல்ல பொண்ணு இந்த போட்டோல இருக்கான இவ பெரிய கொள்ளக்காரி தன்னை பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொல்லிக்குவா சொந்த ஊரை கேட்டா டெல்லி பாம்பே கல்கத்தான்னு சொல்லுவா இங்க இருக்கிற பெரும் பணக்காரங்களோட பழகிறது வழக்கம் கேட்டு திறந்து விடுறா ஜனங்க வர்றாங்கல்ல சும்மா ஏண்டா ஒரே ஒரு மெக்க போன் இருக்கு அது ஓட்டுங்க அது நீங்க டெலிபோன் கேட்க ஐயோ இல்ல நீங்க டெலிபோன்ல இருக்காது ரொம்ப தமாஷா பேசுறீங்க நீங்க தான் இங்க ஆபரேட்டர் ஆமாங்க
பிரிண்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அது பல ஊர்ல ஓடி தேஞ்ச பிரிண்ட்ங்க. எங்க பிரிண்டா? ரொம்ப பிரைட்டா இருக்குங்க. அதுங்க பானு மகேந்திரா, அசோக் குமார், பாபு, நிவாஸ், சபாபதி இப்படி பெரிய கேமராமேன் எல்லாம் பிரைட்டா எடுத்து குடுக்குறனால இங்க பிரைட்டா தெரியுதுங்க. ஹலோ. என்னடா கண்ணு தூசி தூசுனா உள்ள எடுக்கிறது இங்க என்ன வந்து? அதுல ஒண்ணு இல்லைங்க. இதே படத்தை மெட்ராஸ்ல பாக்கும்போது ரொம்ப டல்லா இருந்துச்சு, இங்க பாக்கும்போது ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதுக்கெல்லாம் உங்க திறமை தாங்க காரணம். டேய் போட உள்ள பாடுவா. இது ஒரு சோரி நாயங்க. ஐயோ பாத்தீங்களா, நான் சொல்ல சோரி நாயின்னு அங்க நின்றுதான் பொடைய கடிச்சுப்பானுங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? ஐ அம் கமிங் ஃப்ரம் பாம்பே. பேபே பாம்பேல இருந்து வந்திருக்கேன். பாம்பேல இருந்து இங்க எதுக்காக வந்தீங்க? எங்க அப்பா இங்க ஒரு மில் கட்டறாரு, அதுக்கு லேண்ட் பாக்க வந்தோம். உங்க அப்பா இந்த ஊர்ல மில் கட்டறாரா? கட்டடு கட்டடு. ஆமா. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம்? சம்பளத்துக்கு நான் வேலை பாப்பனா? நான் என்ன சாதாரணமானவனா? எனக்கு இந்த ஊர்ல எக்கச்சக்கமான நிலபரம் எல்லாம் இருக்கு. அப்படியே எவ்வளவு நிலம் இருக்கு? ஒரு 25 ஏக்கர் தேரும்ங்க. அது மட்டும் இல்லங்க, ஒரு 250 ஒரு நகை எங்க அம்மா என்கிட்ட கொடுத்து செத்து போயிட்டாங்க. அப்புறம் எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இப்படி சித்தப்பா பெரிய போற 5-6 பேருங்க, அவங்களுக்கு புள்ள குட்டி இல்லீங்க. அந்த சொத்து எனக்கு தாங்க. இவ்வளவு சொத்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கதோ. ஆமா, நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு ஒரே புள்ளையாச்சுங்களா? வாத்தியார் அடிச்சு போடுவாருன்னு என்ன பள்ளிக்கூடத்துல கூட்டி போலீங்க. அண்ணா மிஷின்ல என்ன வச்சாச்சு? அப்ப சீக்காய் வச்சு தண்ணி ஊத்து. சரி. இந்த தியேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமாங்க. அடிக்கடி வரேன். வாங்க. பை 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 பை. ஹாய். ஐயோ தண்ணி ஊத்துற சத்த கேக்குதே. மணிதான் இருக்கு, யாரையும் அடிக்காம போது இருக்கு. ஏ கஞ்சாமே வாடா இங்க. என்ன வேண்டேங்கிறான்? என்னடா வாடா வாடான்னு கூப்பிடுற? டாவா என்ன சொல்ற? போடா போடா போயிட்டா. எழுந்து இதுல என்ன, இன்னும் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்குறேன். 1, 2, 3, 4. சுண்டல் பயிர ஊற வச்சு 5, 6, 7, 8. காலையிலே தின்று விட்டு 1, 2, 3, 4. ரெண்டால் எடு குண்டால் எடு 5, 6, 7, 8. மஸ்கி எடு குஸ்தி போடு 1, 2. வேஷ்டி எடுத்து 3, 4. மருஞ்சு கட்டி 1, 2. நீ செய்யத்தாம் 3, 4. முறுக்கி முறுக்கி சலம்பை எடுத்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஆம்பளையா வளரு வளரு ஹோய் ஹோய். கொட்டப்பட்டு ஓடாதே, இனி தப்பாட்டம் என்னோடு ஆடாதே. அப்புறமா கொட்டப்பட்டு ஓடாதே, எங்கிட்டே நாராஜா நம்மளுக்கு பயிலுங்க. தம்பி பூந்து விளையாண்டுட்டு இருக்கு, இதுக்கு போய் நம்ம போகணுமா? பெண்ணாரதானே நான் ஆளாகிறேன். வீரம் கட்டாயம் உண்டு எனக்கு, அது கொஞ்சம் அதிகம் தம்பி. தப்பா வேலை நாளும் குறையாக தற்காப்புக்காக நான் போடும். தப்பாக ஒரு நாளும் தனக்கு என்னடா ஊர்ல எனக்கு நாய் மாதிரி உருவன தாட பேச்சு பேச வேணா. அடபிறப்பு எதுக்கு, நரம்பு சுருக்கும் ஓமடம்பு கொஞ்சமாக வேணா. பெட்டு கொஞ்சம் மோரங்கட்டு டக்கர 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 டக்கரடா. மாமங்கிட்ட மோதாது அவர் ராஜாதி ராஜனடா. பம்புக்கு இருக்காது இவர் சூராதி சூரனடா. டேய் ரீல் முடிச்சு வாச்சு, வேற ரீல் மாத்திரம் வாடா.
அங்க போக கூடாதுன்னு அடிக்கிறேன் திருப்பி அங்க போற அங்க சரியா போயிட்டட சரியாமையா உன் கண்ணன பொட்டையா என்ன ஸ்லைடு போட்டது போதுமா இல்ல என்ன வேணுமா அண்ணே நான் சினிமா பார்க்கறதே மறந்துட்டட எல்லாரும் ஓடிட்டாங்க அப்ப வந்து கலப்படாங்க தைரியமா படம் பாருங்க உட்காரு உட்காருங்க மேடம் மணி மேட்ச் ஏ உங்க கையில இருக்கிற வாட்ச் ஓடலையா நல்லா தான் ஓடிட்டு இருந்தது உங்களை பார்த்த உடனே கப்புன்னு நின்னு போச்சு ஒன்னு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சு கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சா ஐயோ நான் அப்படி சொல்லலையே நீங்க சொன்னீங்கன்னா சொன்னேன் நான் கண்ணு அடிச்சு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னேன் நீங்க பார்க்கலையா திருச்சாலும் நல்லா தான் இருக்கு சிரிக்கலாம் நல்லா தான் இருக்கு எனக்கு ஓகேப்பா அடே அடே வாங்க 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 என்ன இவ்வளவு தூரம் எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்த அது என்னமோ தெரியலங்க இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது ஹாய் ஹாய் நைஸ் இந்த டிரஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆமா உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா ஐயோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஐயோ அது இல்லங்க தியேட்டர் நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல வர்க் பண்ணலாம் மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ் சாந்தி எங்க வேணாலும் வர்க் பண்ணலாம் எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க ஏய் பினாயிலே நினைச்சாலே தல சுத்துல அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன் எப்படியா இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுனு கூல் ட்ரிங்க் ரெண்டு வாங்கிட்டு வா அப்புறம் உங்க அப்பா மில்ல இங்க டேய் அட பாவி அந்த மாதிரி பண்ணிராதடா என்ன மாதிரி ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணே வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொண்ணா அதா இன்னொண்ணு சொன்னீங்க ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துறா அண்ணே அப்ப நான் சின்ன பையனே எனக்கு விவரம் பத்தாது இப்ப நான் மெச்சூர் ஆயிட்டல்ல மெச்சூர் ஆயிட்டியா எப்படா புட்டு சுத்துறது என்ன பெரிய ஆளா இது என்ன ஓ அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா இதெல்லாம் எனக்கு தெரியல அப்பா ரெண்டே முழுசா வாங்கிட்டு வந்திருப்பா ஏய் ராயல் லுக்குடா ஏ லைஃப் பிரச்சனைடா ஓ லைஃப் இல்ல போ என்னங்க உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்கங்க கற்பகம் அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கேட்டு போயிடுற என் கண்ணை ஒத்து பாரு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா அது உனக்கு மட்டும்தான் புரியணும் எனக்கு மட்டும்தான் தெரியணும் நீ வாயாலதான் சொல்லணும் இல்ல கண்ணால ஜாடகட்டாலே போதும் என்னாச்சு கண்ணுல தூசி விழுந்துருச்சு கொஞ்சம் ஊதி விடட்டா வேணா சரியாயிடுச்சு கற்பகம் நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன் தெரியுமா தெரியலையே ஐயோ இதுக்கு தான் சினிமா நிறைய பாக்கணுங்கிறது நீ தில்லான மாம்பழ படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும் அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க அவங்க மனசு இருக்கிறத அவன் கண்ணு பேசும் இப்ப நீ கண்ண பாரு என் கண்ணு ஏதாவது பேசுதா எங்க அப்பா கண்ண பார்த்தா பயமா இருக்கும் எங்க அம்மா கண்ண பார்த்தா பாவமா இருக்கும் ஆனா உங்க கண்ண பார்த்தா ஏதோ ஒண்ணு தெரியுது ஆனா என்ன ஆனா உணர்ந்துட்டு பாடமா படிக்கிற சீக்கிரம் சொல்லுவில்ல எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல உத்து பாக்குறது இதான் முதல் தடவை அதான் தடுமாறுது அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது கிளாஸுக்கு டைம் ஆச்சு நான் வரேன் முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சிட்டாங்களே கதைக்கு தான் இட வேலைனா காதலுக்கும் இட வேலை மார்னிங் என்ன எங்க நின்று இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்குங்க ஐயோ நான் ஸ்கூலுக்கு போணுமே டைம் ஆயிடுச்சு ஏன் கவலைப்படுறீங்க அதுக்காக தான் இந்த வாகனமே வச்சிருக்கேன் என்ன யோசிக்கிறீங்க இடுப்ப பிடிக்கணும் பாக்குறீங்களா நோ ப்ராப்ளம் ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி வாங்க உட்காருங்க
இந்த கம்பியை பிடிச்சிங்க போலாமா சாரி இப்படி தாங்க பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல கால வரது இப்பலாம் சரியா போயிடும் புரிஞ்சுக்கிட்ட சரி விதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கரெக்ட் முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணல பட்ற கூடாது எல்லம்மா என் மனசு திறந்து கேக்குறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமிசாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அலாகனே நுவ உண்ணாக்கு ஆஹா டாப்பு டாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு பாண்டிய பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு அந்த வாசனைக்கு இந்த வாசனை தெரியாது உன் மேல அத்தரு சந்தனம் செவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சூத்துன மாதிரி ஒரு வாசனை ஏண்டா எங்க பேச வேண்டிய வசனத்தை எங்கடா பேசுற அரண்மனை அந்த புறத்துல பெட்ரூம்ல பேச வேண்டிய வசனத்தை கக்கூசுக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க ஏண்டா காதல கண்ணுதான் இல்ல மக மூக்குமாடா இல்ல சரி சரி இங்க நார்ந்தோட்டு ஊர் நாடுறதுக்குள்ள அவ கழுத்துல தாலி கட்டு ஏ தாலி கட்டறதா ஏன் தகுதி என்ன அவ தகுதி என்ன என்னது தகுதியா என்ன நீ பெரிய ராய ஒரு அஞ்சாறு கப்பல் வச்சிருக்கிற அவ ஒரு ஒன்றரை கப்பல் வச்சிருக்கா உங்களுக்குள்ள தகுதி பேதம் வந்துருச்சு நாய அரை டிக்கெட் கிழிச்சுட்டு ஒவ்வொரு ஆளா நீ உள்ள விடுற அவ பினாயில் தெளிக்கிறா ரெண்டு கழுதி ஒன்னா சேரக்கூடாதா அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும் இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது எது ஒரு பொம்பளையை ஒரு நாள் தொட்டுட்டு நீ விட்டுருவ அத நான் பெருந்தன்மையா கண்டு கூடாது பாத்தீங்களா ஒரு நாள் ஒரு பொம்பளையை தொடுறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய டக்காட்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டுறான் சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பார்த்துருக்கேன் விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியே என்ன அவனுக்கும் சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப்
கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்டாக்குனு பின்னால எவ்வளவு வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியும்ங்கற அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்கிற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைசா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்கறேன் சாமி சாமி தடுக்கு சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பார்க்க கூடாது காபி சாப்பிட்டு போங்க ஓ வீட்டுல காபியா வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட பார்க்க கூடாது இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கடாதா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன உங்களை தான் உன்ன என்னக்காச்சும் நான் தம்பினு கூப்பிட்டுருக்கேன் உன்ன நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க போடா தேங்காய் மட்ட தலையா போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கு எல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ண பார்த்தா அப்புறம் தெரியலையே எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பார் நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா ஓ மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குன்னு காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போடா அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் ஓ ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது ஒரு நேர்த்திக்கடன் யாருக்கு அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் என் கையில என்ன வச்சிருக்கேன்னு சொல்லுங்க வாழல எல்லாம் மல்லிப்பூ சுத்தி வச்சிருக்கீங்க எப்படி தெரியும் எங்க உங்க பின்னால இருந்து தானங்க வந்தேன் இந்த பூவுல ஒரு பெரிய விசேஷம் இருக்குங்க என்னது இத வாங்கி வச்சிட்டு உங்களுக்கு மனசுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை சீக்கிரமே கிடைக்கும்ன்றது ஐதீகம் யார் சொன்னது என் கூட ரெண்டு சாமியார் பசங்க இருக்காங்க அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த பூவை நீங்க எப்படி வச்சுக்க போறீங்களோ அதுல தாங்க என் எதிர்காலமே இருக்கு இந்தாங்க எங்க போற அவங்க என்ன செய்யறானு பாக்கதா இப்ப நானே அதானே பாக்க போறேன் நீ போய் என்ன பண்ண போற பாத்துன்னு சொல்ல மாட்டனா பின்னால வாடா என்னாச்சு உங்களுக்கு இல்ல அந்த சாமியார் பசங்க இந்த பூவை நீங்க தலையில வச்சுக்கிட்டா என்ன விரும்புற அர்த்தம்னு சொன்னாங்க நீங்க சாமிக்கு வச்சிட்டீங்கல இல்லையே நீங்க எனக்கு கொடுத்த பூவை நான் உங்களுக்கு தான போட்டேன் எனக்கா ஆமா நான் மாலை போட்டது என் கணபதிக்கு தான் என்னண்ணே ஏப்பா உன் காதல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்களை சாமியாருன்னு சொல்லிட்டிய இவனை சொல்ல அண்ணக்காவிடு என்ன சொல்லாமா எங்க போற ஏன் என்ன பார்த்து டப்புனு எந்திரிச்சு ஒண்ணு இல்லைங்க அதான பார்த்தேன் ஏன் பயப்படுற நான் என்ன நெருப்பா நான் பஞ்சுங்க பத்திக்கு மூணும் பயமா இருக்கு பயப்படாத உன்னை பார்த்த அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு நான் உனக்குன்னு அதுக்கப்புறம் தான் பழக ஆரம்பிச்சேன் எப்பவும் உங்க பக்கத்துல இருக்கணுங்கிறதா எனக்கும் ஆசை அதுக்கு கல்யாணம்னு ஒண்ணு தேவை காதல்னு ஆரம்பிக்கலாம்னா கல்யாணம்னு பொசுக்கன் முடிச்சுட்டு முடிவு தெரியாம ஆரம்பிக்கிறது தப்புங்க நான் அனாதையா பிறந்த அனாதையா வளர்ந்த
टीचरा मनसाक्षी मर मनस परी कुड़त मनसारा इदना उनक पोड़ा नी कैरा केट ना चैना पोड़ा अटटटटट एलंद पन्बाड़ पन्बाड़न सोल्रांगले अदी इंद मन्नुक्कु चंदो एल्ला पोन्नुक्कु चंदो आना इंद पोन्नु मट्टु கையே புடிச்சேன் நாக்கு நிந்த பணி உண்டி இத விட வேற வேலை இல்ல இருக்கு ஓது ஓது அய்யோ எக்கட போட்டா சத்தோட சத்தோட ஐயா நின்னே ஏமி செப்பினாவ் பெல்லி கொட்டி சொன்னாரு அம்மாய் கார் அந்தரு அட்ல பொண்டி பொண்டி அம்மாயில இருந்து ஆ பக்கம் வெள்ளு அவனு அப்பாய் கார் அந்தரு மன பேக்க ரண்டி मन एपड़े वीटो उपांद उन्नारे उन्ता उन्ता अरे तेरने जाऊँगा वाला का आ मंगल सुधन तीस को तालिया तेर कुड़ा तीस को या अ कटी माला कटी माला ये हम भी कटी हैं हाँ बुड़ पुरिया तो आ कोटेंडी कोटेंडी रेल பாக்கணும்னு ஆசை இருந்தா நேரா தியேட்டருக்குள்ள போ அங்க போய் உங்க ஆள பாத்து ஏன் இப்படி ஒளிஞ்சு நின்னு ஆட்டம் காட்டேன்னு நேர்ல கேட்ட வேண்டியதானே
நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா தியேட்டருக்கு போறத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்ப நீ இங்க இரு, நாங்க போறோம். எங்க ஒரு டிக்கெட். படாரும் செஞ்சு சீக்கிரம் முடியா. இந்தங்க கணபதி எங்க இருப்பாரு? கணபதி உள்ளதா இருப்பாரு, போய் பாருங்க. மன்மதன் கண் படும் அழகே மாலை நிலவே மன்மதன் கண் படும் அழகே நாம் விளையாடிடும் நீ விழியே தேன்துளி போல் வரும் வாய் மொழியே ஓ வீட்டுல இறங்கிடுமா?
இங்க வாயே. ஒண்ணு இல்ல, தலையில ஒரே தூசி தட்டி விட்டேன். போ. டூல்ரா கணபதி, விஷயம் உழுதுறோம் போயிருச்சா? இன்னும் டூயட் எல்லாம் பாடிருப்பீங்க. ஒருத்தர் ஒருத்தர் வருமுன்னா அப்பெல்லாம் பாடத்தான் செய்வாங்க. அத கனவோடு நிறுத்திக்க. நினைவுல நடத்தி கட்ட போறவங்க நான் தான். எது ஒண்ணுத்துக்கு ஒரு தரத்தனம் வேணும். அவ பண்ணியார் விட்டு பொண்ணு, நான் தேட்டர் ஓனர் பையன். இதுதான் பொருத்தமா இருக்கும். இந்த போஸ்ட் ஓட்டுற பசங்களா லாக்கப்படாது. நிறுத்து. காதலுங்கிறது தரத்தை பார்த்து வர்றதில்ல, மனசை பார்த்து வர்றது. நான் அவளை மனசார விரும்புறேன், அவ என்ன மனசார விரும்புறா. நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறத நீ பார்க்கத்தான் போற. நான் வீணா யார்ட்டையும் சேலஞ்ச் பண்றதில்ல. அப்படி சேலஞ்ச் பண்ணா நடத்தி காட்டாம விட மாட்டேன். அந்த பொண்ணு கழுத்துல நான் தான் தாலி கட்ட போறேன். காத்திருந்து பாரு. பாக்கலாம். பாக்கதான்டா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. கல்யாணத்துக்கு நேரடியா வர முடியல, இதை எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு, இன்னும் தலையை சொல்லிட்டீங்க? என்ன விஷயம் சொல்லு. எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திரா சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டர் பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டே டே, ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேனலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன ஜெருசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோஸுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து ஏன் ரூம் வரைக்கும் போடணும்? அவங்க அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ போ போ. முதலாளி கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊமப்பாடு இருக்குது, நான் போட்டு விடுறேன். கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். பேணி லட்டு சுவையான சீனி, சுவையான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கணபதி, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், தானா சிரிக்கிற? சாப்பாடு போட்டா சாப்பிடாம ஏதோ சிந்தனையில பிசைஞ்சுக்கிட்டே இருக்க. குழம்பு ஊத்துனா போதும் போதாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிற.
என்னடியாச்சு உனக்கு சொல்லிடி அம்மா கணபதி இல்ல அதான் கதை சொல்வாரு அவரை நான் விரும்புறேன் அடி பாவி பாச வச்ச அதே நேரத்துல உங்க அப்பா பத்தி நினைச்சு பாத்தியா எதுக்கு எடுத்தாலும் தோட்டா துப்பாக்கினாலே ஒரு மனுஷனாச்சே நினைச்சு பார்த்தாலே நெஞ்சு திக்குங்குதேம்மா அம்மா எனக்கு கல்யாணம்னா கணபதியோட தான் கழுத்துக்கு கத்தி வந்தாலே இதை நான் மாத்திக்க மாட்டேன் அம்மா இத நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டியது உன் பொறுப்பு வாங்கப்பா ஐயா இருக்காரு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கயா ஆ நல்லாரு நல்லாரு ஆமா யாரு நீ எதுக்காக இந்த பழத்தட்டெல்லாம் எடுத்து வந்திருக்கிற ஐயா இதெல்லாம் உங்களுக்காக தான் பக்கத்து டவுன்ல கணபதி டாக்கீஸ் ஒண்ணு இருக்கு அதுக்கு சொந்தக்காரன் நான் தான் நீங்களும் உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இதுவரைக்கும் படமே பார்த்தது இல்லைன்னு கேள்விப்பட்டேன் தினமும் எங்க தேட்டருக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்க படம் பாக்குற வெளியில வராங்க ஆனா படமே பார்க்காத நீங்க வந்தீங்களா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அது மட்டும் இல்ல நீங்க படம் பார்த்த முதல் தேட்டருங்கிற பெருமை எங்களுக்கு கிடைக்கும் உங்களை மாதிரி பெரியவங்க வந்தா பெருமாளே வந்த மாதிரி நான் ஒரே கேள்விதான் கேட்டேன் நீ பெரிய லெக்சரே அடிச்சிட்ட தம்பி படம் பார்க்காம இருக்கிறது எங்க பரம்பரை பழக்கம் அத மாத்திக்கணுமான்னு பாக்குறேன் ஐயா நீங்க அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது உங்க ராசியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க கை வச்சா பூ வளையம் கால் வச்சா பொண்ணு வளையம் உங்க அந்தஸ்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் குப்பமேடு மாதிரி உங்க கால் எங்க தேடல பட்டுச்சுன்னா இந்த குப்பமேடு கோபுரம் ஆயிடும் ஐயா அடாடாடாடாடா என்ன பணிவு என்ன பணிவு தம்பி நீ பக்குவமா கூப்பிட்டதனால என் பழக்கத்தைய மாத்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் ஆமா நம்ம கிராமத்து கூட ஒரு தம்பி வந்து பாட்டெல்லாம் பாடி கதையெல்லாம் சொல்லுத அது உங்க தேட்டர் சம்பந்தப்பட்ட ஆளா நம்ம தேட்டர்ல வேலை செய்யற பையங்க சரி நாளைக்கு சாயங்காலம் ஆட்டத்துக்கு உங்க தியேட்டருக்கு நான் வரேன் ரொம்ப சந்தோஷங்க உங்க கூட உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க பாலே பாலே வரையா ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரமாதம் இங்கே படம் பாக்குறது அப்படியா பலே பலே என்ன 100 ரூபாய் எடுத்தீங்க பின்ன 150 ரூபாய் எடுக்க முடியும் போட்டதே 100 ரூபாய் தான்டா 10 பைசா கற்பூரத்தை வாங்கி மூஞ்சி கட்ட கொளுத்தி விட்டு 100 ரூபாய் கலெக்ஷன் பண்ண பாக்குறியா 10 பைசா தான் பொத்திட்டு வா இது எப்படி எடுக்குன்னு எனக்கு தெரியும் எப்படி எடுக்க முடியாது வாங்க இவர்தான் என் அப்பா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கு வாங்க உக்காருங்க உக்காருங்கம்மா நல்லா இருங்க உக்காருங்க பாபா என்ன ஒரு மாதிரியா இருக்கிற என்னத்த சொல்றது இந்த பய பண்ற கூத்த நினைச்சா வயிறு பத்திக்கிட்டு எரியுது என்னத்துக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானோ தெரியல சின்ன வயசு அப்படிதான் இருக்கும் எல்லாம் போ சரியா போயிடும் எங்க எங்க சரியா போகுது போ பெருசாயிட்டு தான் போயிட்டு இருக்கு என்ன புலம்பிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி 4 பேர் வந்தா படம் ஆரம்பிக்கலாமா இரு கணக்கு ஐயா எதை ஆரம்பித்தாலும் சுட்டுட்டு தாங்க ஆரம்பிப்பாரு அருமி மலர் கணித்தானோ கஞ்சாடை செய்யும் பெண் இவள் பார்த்த
ராமன் மல்ல கணைதானோ பாக்கியம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் தேகத்தின் சுகந்தம் தெய்வம் தரும் வசந்தம் மாதம் போகமலை போலெங்கும் மோதும் பிரவாகம் ஏகம் சுகலாக இன்பம் ஏகாந்தமாகும் ஏகம் சுகவேக ஹிருதயம் யோகாதியோகம் சிங்காரம் சீராகம் பிருந்தாவனம் ஆகும் பிரம்மாவின் அலங்காரம் பிரம்மாண்டம் என்றாகும் சுவர்ண புஷ்பம் ரூபம் சுகத்தின் சுரங்கம் செம்பவளவாய் பாஷை சுகமாயிரங்கும் சரணம் சரணம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் ஸ்ரீதேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் மென் சுகந்தம் தெய்வம் தரும் வசந்தம் சுகம் சுகம் தானம்மின் ஸ்வீகாரமாகும் உன் பிரேமை என் சாக்கியம் தேன் போல உன் வாக்கியம் மோகாங்கினியின் ரூபம் முடியாத என் யோகம் இன்பம் அனலாகும் இஷ்டமுடன் யாகம் செய்ய ஸ்பரிசம் சிலிர்க்கும் சொப்பனம் பலிக்கும் தாரங்கதாரா தங்கிதாரா தாரங்கதாரா தங்கிதாரா ராமலனி மதனா நீகம் கொண்டே உனைனான் மோகித்ததின் லாபம் சாதித்ததன் யோகம்
தேவி ஸ்நேகம் ஸ்நேகம் என் பாக்கியம் ஏகத்தின் என் சுகந்தம் எதுக்காக படத்தை நிறுத்திட்டாங்க எதுக்கு லைட் போட்டாங்க இடைவேளைங்க இடைவேளைன்னா எல்லாரும் பாத்ரூம் போவாங்க டிஃபன் காபி எல்லாம் சாப்பிடுவாங்க ஓ சாப்பிடுற நேரமா கணக்கு ஐயா எல்லாருக்கும் பஞ்சு போடு நீ ஏதாவது சாப்பிடுறியா இல்லைங்க உங்களுக்காக நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் தெரிஞ்ச வாடா என்ன என்ன காரியம் இருக்கு சீக்கிரம் வைங்க மனமலமே பலகாரங்களை கிள்ளி வைக்காதீங்கடா அள்ளி வைங்கடா வா அம்மா கூட ஐயா கூட எங்க பார்த்து வந்து கொட்டன தெரியாம யா தெரியாம கொட்ட யார அவங்க போடா வெளிய போடா இந்த நீங்க இருங்க டேப்பா போ அட ஒன்னு கூட அவன் தெரியாம பட்டுச்சின்னு சொல்றல எவ்வளவு பிரியாள என்னப்பா இது படம் பாக்க வந்த இடத்துல ஐயோ ஐயோ அம்மா தொடமாத ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஏதோ தெரியாதமா நடந்து போச்சு தம்பி இது தெரிஞ்சு நடந்ததோ தெரியாம நடந்ததோ எனக்கு என்னமோ அபசகுன மாதிரி தெரியுது அதனால இன்னொரு நாளைக்கு வந்து மிச்ச படத்தலாம் பாத்துக்கற புறப்படு அட விடுப்பா ஏண்டா வராதவங்களை வரவழைச்சிருக்கேன் என்ன அவமானப்படுத்துறதுக்கு குறுக்க பொந்து கெடுக்க பாக்குறியா நான் அப்பவே சொன்னேன் அதை நான் வேணும்னு செய்யல முதலாளி மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அங்கேயே பொறுமையா வெளியே வந்தேன் இதுக்கு மேல போனீங்கன்னா நடக்கிறது வேற போய் இன்னொரு தடவை மேல உன் கை பட்டுச்சு என் புள்ளனு கூட பார்க்காம வெட்டி கொன்னுடுவாமா உன் பெருமையை காட்டுறதுக்காக ஊரெல்லாம் கூட்டிட்டு வந்த நாங்களும் அதை கூட்டிட்டு வர சொன்னோம் நாங்களா கூட்டிட்டு வர சொன்னோம் ஊரெல்லாம் போய் நான் அந்த தேட்டருக்கு முதலாளி நான் தான் முதலாளி புழுங்குறது பத்தாதுன்னு வெளியூர் போய் புழு விட்டு வரியா இன்னைக்கு சொல்றேன் இந்த தேட்டருக்கு நீயும் முதலாளி இல்ல நானும் முதலாளி இல்லடா இதுல ஒரு காசு கூட நமக்கு சொந்தம் இல்ல கடலா கிடந்த இந்த இடத்தை வாங்கினது கொஞ்சம் கொஞ்சமா தான் கை காசை போட்டு இப்படி தேட்டரை கட்டி பிரபல்யமாக்கினது எல்லாமே சண்முகம் தான்டா படிப்பறிவு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பக்கோடா கடையில உட்கார்ந்துகிட்டு என்ன முதலாளி ஸ்தானத்துல உட்கார வச்சிருக்காண்டா அவன மாதிரி அவனுடைய புள்ளிய ஓடி ஓடி உழைச்சு உருவாக்குறதாண்டா அந்த தியேட்டர் அதனால தான் அந்த தியேட்டருக்கு கணபதி டாக்கீஸ் அந்த புள்ளையோட பெயரையே வச்சிருக்கேன் அவன் தயவுல தாண்டா நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவனை நாலு பேருக்கு முன்னால் அவமானப்படுத்துறது இல்லாம அடிக்கார செய்யா இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கூடாது போறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு அப்பனும் இல்ல நான் உனக்கு பிள்ளையும் இல்ல நீ செத்தா கூட மூஞ்சி நான் முடிக்க மாட்டேன் மாமியார் வீட்டுக்கு போவா அங்கேயே பாடு அதனால வேண்டான்னு சொல்ல ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள் தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா நம்மளே மாமனாரு மில்லு கட்டுறாரு இருக்கட்டுமே உன்னால பல்லே கட்ட முடியாது
இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கனவனே கண்கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போட. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். ஐயோ 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 யோ கணக்கு, ஏன் இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கு? ஏன் லோடு எத்துல? ஏதோ லாரி ஸ்ட்ரைக்காங்க. யார் சொன்னது? நாங்க ராயா சொன்னா. ஆமா, பெருசா சொன்ன வெச்ச. எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? கூலி வயிறு வேணும், அதான் ஸ்ட்ரைக் பண்றோம். யோ, உங்க கோரிக்கைய வண்டி ஓட்டிட்டே கேளுங்களையா, எதுக்கே நிறுத்தி விட்டு கேக்குறீங்க? சக்கர நின்னாத்தா சர்க்காரே பயப்படுது, சுத்துறத நின்னாத்தா சுத்தி உள்ளவங்க பயப்படுறாங்க. ஐயா, பேசுறவனுக்கு பேரு பேச்சாளி, உழைக்கிறவனுக்கு பேரு உழைப்பாளி. உழைக்க வேண்டியவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் உழைப்பு கெட்டு போச்சு. ஐயா, மடிப்புள்ளைக்கு வெயில் படாம மாறாப்பு போத்தி வளர்க்கிற மாதிரி இதுங்களை எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்துவையா? நானு இதுங்க வாடுனா நான் வாடிடுவேன், இதுங்க வதங்குறா நான் வதங்கிடுவேன். இந்த வேகாத வெயில் இதுங்களை வாடாம வதங்காம எப்படியாவது தயவு செய்து எடுத்துட்டு போய் இறக்கி விட்டுருங்கய்யா. அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல சொன்னா. ஏண்டா கைய ஓங்குறவன் கையெடுத்து கும்பிட்டா உங்களுக்கு இழக்காம பாச்சா, உங்களை குறிவு சுடுற மாதிரி சுட்டுருவேன். என்ன நீங்க சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே? பின்னப்பா ஓடுறத நிறுத்துறேன்றானுங்க, விளைஞ்சது அழிக்கிறேன்றானுங்க இவனுங்களை. ஐயோ, அவ்வளவுதானே, நின்னது ஓடணும் விளைஞ்சது விக்கணும், அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க வாங்க ஐயா, வாங்க வாங்க. அவனுங்களை சும்மா விடக்கூடாது. ஒரு வயசு கூட மரியாதை இல்லாம அவனுக்கு என்ன பேச்சு பேசுறானுங்க? நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, வெற்றிகரமா நான் முடிக்கிறேன், நீங்க தைரியமா போங்க. கணக்கு அவர் என் கூட இருக்கட்டும், நீங்க போங்க. மாப்பிள்ளைங்களா, உங்க கொள்கை, உங்க தீர்ப்பு, உங்க ஸ்ட்ரைக் அதெல்லாம் நான் மதிக்கிறேன். அதே நேரத்துல நான் சொல்றது நீங்க கொஞ்சம் மதிங்க. பத்தியா, பெரியவர் கிட்ட பேசி நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கு. முதல்ல தாகசாந்தி பண்ணிப்போம், மத்தது அப்புறம்.
கஷ்டப்பட்டு சமாளிச்சு நம்ம காய்கறிகளோட பூரா கரை சேர்த்துருச்சு. ஒரு புதினா கத்த கூட மிச்சம் நிக்கலன்னா பாத்துக்கங்களேன். என்ன கணக்கு? பெரியவர்கிட்ட போய் இதெல்லாம் பெருசா சொல்லிக்கிட்டு ஐயா பெத்த பிள்ளைங்கள நினைச்சு வளர்த்து ஆளாக்கணும். உங்க காய்கறி எல்லாம் அடிக்க போறது என் மனசுக்கு தாங்கல. அதனால அடிக்கிற மாதிரி அடிச்சு அணைக்கிற மாதிரி அணைச்சு எப்படியோ எல்லாரோடையும் ஏத்தி அமிச்சிட்டாங்க. பலே பலே பலே, பழகின தோஷத்துக்காக பக்கத்து ஊருக்கார மேல இம்புட்டக்கறியா? நீ சாதாரண வேலையா பண்ணிருக்கிற? உக்கார் உக்கார் தெய்வான, போய் காப்பி கொண்டா. தம்பி, நீ மட்டும் இந்த காரியத்தை பண்ணலனா எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்திருக்கும் தெரியுமா? நான் நஷ்டம்னு சொல்றது பணத்தை இல்ல, அம்புட்டு பேரோட உழைப்பு. அவன் வேர்வைய விட்டுலவா விளைய வச்சிருக்கிறான். ரே அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிடு சாப்பிடு. தம்பி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே விளைய வைக்க வேண்டியது என் வேலை, வியாபாரம் பண்ண வேண்டியது உன் வேலை. சுருக்கமா சொல்ல போனா டவுன்ல நம்ம ஏஜென்ட்டே நீதான். ஐயா உனக்கு ஏதாவது ஆட்சேபம் இருந்தா சொல்லு, ஏன்னா உனக்கு தியேட்டர் அது இதுன்னு ஏற்கனவே நிறைய ஜோலி. நான் வற்புறுத்துறதா நினைக்கலனா இத நீ செய்யலாம். இது வற்புறுத்தல இல்லைங்க, வரப்பிரசாதம், எனக்கு கிடைச்ச பாக்கியம். அடாடாடாடாடா, என்ன வார்த்தை என்ன வார்த்தை! அடே வந்த வம்சம் அப்படி. தம்பி வியாபாரம் பேசுவோமா? இதுவரைக்கும் நீங்க செஞ்சதுக்கு இனிமே செய்ய போறதுக்கு எல்லாத்துக்குமா சேர்ந்து நான் என்ன செய்யணும் கேளுங்க. நின்னுட்டு இருந்தோம் சரிசமா உட்கார வச்சு பேசுனீங்க. வேலைக்காரி கையால காப்பி கொடுக்காம வீட்டுக்காரம்மா கையால காப்பி கொடுத்தீங்க. உங்ககிட்ட வியாபாரம் பேச எனக்கு வார்த்தை வரலீங்க. நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா உங்க ராசியான கையால ஒரு 1 ரூபாய் காசு கொடுங்க, அது போறோம். இதுவரைக்கும் உன்னை மனுஷனா தான் பார்த்தேன், இப்பதான் உன் மனச பாக்குறேன். இரு வர. தம்பி, நான் இதுவரைக்கும் மண்ணை பேத்தவன தான் பாத்திருக்கிறேன், மலையவே பேத்தவன இப்பதான் தம்பி பாக்குறேன். கணக்கு, வெடிகுண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போதைக்கு வெத்தலதான் வச்சிருக்கேன். ஐயா வர நல்ல. தம்பி, நீங்க சின்ன புள்ள, 1 ரூபாய் காசு கேட்டீங்க, நான் அப்படி செஞ்சிட முடியுமா? உங்க தங்க மனசுக்கு இந்தாங்க 1 சவரன் காசு. ஐயா என் மனசு சொன்னீங்க, உங்க மனசு சவரனுங்கிறத கொடுத்தே காட்டிட்டீங்க. நல்லா நல்லா நல்லா, அடாடாடாடாடா, பெரிய இடத்து புள்ளடா. அந்த நேர அவத்தா நான் கையில புடிச்சேன் ஏராசா. என்ன நிலவு பிடிக்கலாம்னா குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. டேய் எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறா, ஒண்ணு வெள்ளையில போடு இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ, காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போயி அப்புறம் அவ கண்ணு போயி பின்னாடி அவ வாழ்க்கை பாதிக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிமிதிக்காக இல்ல, அவ நிமிதிக்காக. அப்படியா? எஸ். சரி நீ போப்பா. ஏ தெலுங்கரப்பம்பள, டேய் அங்க துப்பு அங்க துப்பு. ஏமே இனிமே உன்ன வேலைக்கே வச்சுக்க மாட்டேன். உன் புருஷனுக்கு யாரு கருப்பு கண்ணாடி வாங்கி கொடுத்தது? அவ கண்ணாடி போட்டுக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? யாரைக்கு நல்லெண்ணெய் பூசுற மாதிரி மிருமின்னு இருக்கு. நான் கிட்ட போய் பேச முடியல, நாத்த அடிக்குது. அவன மாதிரி ஆளுகள கண்ணாடி போட்டா என்ன மாதிரி டீசென்டா ஆளுகள இந்த ஊர்ல எப்படி கண்ணாடி போடுறது? அப்ப எங்களுக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? இல்ல இந்த கண்ணாடிக்கு தான் என்ன மரியாதை இருக்கு? ஐயா நேன் தீஸ்ரா சாமி. இந்த யார் தீஞ்சது? வாளை தீஸ்குன சாரு. அவனே தீஞ்சிட்டானா? நான் ஒத்தன செத்தானோ? வாளை கேக்கனே லேது. அவன் கேக்கவே மாட்டான், கோக்கனா பைய. அதுக்கே நேன் வாள் தக்கற 2 ரோஜுல மாட்டறானே லேது. என்னது 2 ரோஜா பூ மாட்டி விட்டு கடிச்சு வச்சிட்டியா? அம்மா உங்கிட்ட பேசினா பல்லு பேடலாம் வலிக்குது. நீ பொண்டி, நேன் சூஸ்தாம வஸ்தானே. பொண்டி ஒரே குர்ரவாடு, இப்படியே வஸ்தான்றா, நின்ன சம்பேஸ்தான்றா. ஒரே இறாடா. ஏமி இது என்ன பாருங்களா சார்? எஸ் நான் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? தாராளமா போட்டு பாருங்களேன். ஐயோ ஐயோ, என்ன உடைச்சு விட்டீங்க? உன் கண்ணாடிக்கு பின்னால் இருந்த காதல் கதை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பினாயிலுக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்கும் கருப்பு கண்ணாடி ஒரு கேடா? என்ன சொல்லு, 60 ஏக்கர்ல மில்லு, நான் கண்ணாடியும் போடலாம் காரு வச்சுக்கலாம். என்ன எடுக்கிறதாலும் என் கூட போட்டி போடுற, நான் வேற நீ வேற. இந்த லுக்கே ராயல் லுக்குடா. போடா போய் டிக்கெட் கொடு, சில்லறை கையாடல் பண்ணிடாத, பாடுவா. எனக்கு என்னமோ பயமா இருக்குமா, தான் நினைச்சதை அடையணுங்கிறதுக்காக அந்த சேகர் நல்ல மாதிரி நாடகம் ஆடுறான். அப்பாவும் அதை நம்பிட்டாரு,
இடையில பொண்ணு சொல்றதுக்கும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த நிலைமையில என்ன செய்யறதுன்னு தெரியல. உன்னை தம்மா நம்மால போல நம்பியிருக்க. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க அப்பா உட்கார சொன்னா உட்காருவேன், எந்திருக்க சொன்னா எந்திருப்பேன். இது வரைக்கும் ஏன் என்னன்னு கேட்டதே இல்ல. என் புருஷன் கையில இருக்கிற துப்பாக்கிக்கு பயந்தேன், அவர் என் கழுத்துல கட்ட தாலிக்கு பயந்தேன். அவருக்கு காப்பி கொடுக்கறதுனாலே என் கை நடுங்குமே. இந்த கல்யாணத்தை பத்தி நான் அவர்கிட்ட எப்படிமா பேசுவேன்? அழக கண்ண தொடச்சுக்க, அந்த காமாட்சி நம்மள கைவிட மாட்டா. அது என்ன கழுத்துல புதுசா டாலரு? உன்ன மடக்கிறதுக்காக மாட்டினது. நீங்க மடக்கி போட்டீங்க, எங்களால முடியலையே. நீங்க சொல்ற நேரம்லாம் சொல்ற ஆளுக்கெல்லாம் நல்ல சரக்கா பாத்து ஊத்தி ஊத்தி கொடுத்தோம், என்ன பிரயோஜனம்? உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க வந்து போற மாதிரியா இருக்கு இந்த வீடு. யார் வந்தாலும் வெளியில எல்லாம் உட்கார வச்சு பேச வேண்டி இருக்கு. வந்தவங்கள உட்கார சொல்லனா நல்ல நாற்காலி இருக்கா இல்ல ஒரு சோபாதா இருக்கா? உடம்பு வசதியா இருக்கேன்னு காலை நீட்டி படுக்கலானா கட்டலுக்கு கால் இல்ல. வேர்க்குதுன்னு ஃபேன் போட்டா ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஏம்மா கரண்ட் இல்லையா? கரண்ட் இருக்கு, ஃபேன் தான் இல்ல. உடம்பு பூரா கில்ட் நதிங்க. ஆளுக்கு அரப்பாவில மோதிரமும் கழுத்துல தெரியற மாதிரி சங்கிலிய செஞ்சு போட்டா வேணா நான் சொல்ல போறேன். அப்பா செஞ்சு கொடுத்தான்னு அம்பிட்டு பேர் புதுந்துட போது ஆசைப்பட்டுட்டீங்கல்ல அசத்திடுறேன். இந்த பாரு கற்பகம், அந்த சேகர் உங்க அப்பா சொத்த வச்சு உன்னை அடையலாம் இந்த நாடகம் ஆடுறான். ஆனா நான் அப்படி இல்ல, என் சொந்த உழைப்புல உன்னை அடையலாம் நினைக்கிறேன். என் மேலையும் என் தொழில் மேலையும் நம்பிக்கை வச்சு மேலூர் அம்பலாறு தேட்டர் கட்டுறதுக்கு இடமும் கொஞ்சம் பணமும் கொடுத்து உதவுறதா சொல்லியிருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த கடனை எப்படியாவது நான் கஷ்டப்பட்டு சீக்கிரமே அடைச்சிருவேன். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரமே ஒரு தியேட்டருக்கு முதலாளி ஆகி ஒரு கௌரவத்தோட உங்க அப்பா கிட்ட நான் வந்து பண்ணு கேக்குறேன். நீ எதுக்கு வருத்தப்படாத, அந்த ஆண்ட முன்னியத்துல நம்ம கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும் போதுமா? என்னையா இது கேட்டீங்கல்ல அசத்திருக்கம் பாரு. அங்க பாருங்க நம்ம சின்ன மகளாலேயே நம்ம கேட்டதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. பின்னாடி உலக்க இறங்குது பாரு. ஐயோ யார் மச்சான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கே இங்கேயே உன்ன அப்படியே வச்சுக்கலாம். ஏன் கை காலம் நடுங்குது? இல்ல இந்த மாதிரி சீன் எல்லாம் நான் படத்துல தான் பாத்திருக்கேன், நேர்ல இப்பதான். அதான் தியேட்டர்ல யாருமே இல்லையே, இன்னும் பயம். நீங்க ஒண்ணுங்க அந்த கரும்பண்ணி எங்காவது ஓரமா ஒண்டி இருந்து பாத்துறோம். ஆமா நிலத்தை எல்லாம் வித்துட்டீங்களா? என்ன ரெண்டு நாள்ல வித்துருவேன். வித்துட்டு அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறதுங்க? உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் எங்கிட்ட இருக்கிற பணத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் பெரிய தியேட்டர் வாங்கி உங்களை ஓனர் ஆக்க போறேன். என்ன ஓனர் ஆக்க போறீங்களா? ஐயோ குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு குடுக்கும்னு சொல்லுவாங்க, என்னமோங்க. உங்களை நம்பித்தாங்க இந்த காரியத்தில் நான் இறங்குறேன். நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். ஆனா ஒண்ணு, நாம இந்த ஊரை விட்டு போகும்போது யாருக்கு தெரியாம போகணும். நீங்க ராமர் வனவாசம் போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் குறுக்க விழுந்து போகாதீங்க போகாதீங்க அழுதாங்களாம். அதே மாதிரி இந்த தியேட்டருக்கு வர்ற ரசிகர்கள் எல்லாம் நான் போகும்போது குறுக்க விழுந்து அழுவாங்க, அத நான் மறுக்க முடியுங்களா? அதை விட முக்கியம், இந்த தியேட்டர் ஓனர் என் காலை புடிச்சிட்டு அழுவாரு, அவர் எட்டி உதச்சிட்டு நான் வர முடியுங்களா? ஆகமத்தை யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமாங்க, பயப்படாதீங்க, யாருக்குமே தெரியாது. சொல்லாம கொள்ளாம போனுங்க. இன்னொண்ணுங்க, கடல்ல குதிச்சு ரெண்டு பேர் நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாங்களா? அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நனைஞ்சு ஈரம் பட்டு அப்படியே ஐயா இந்த மருந்து சாப்பிடுங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளா பாக்குறேன், நீங்க இப்படி படுத்த படுக்க இருந்தது கிடையாது. நீங்க எழுந்து நிக்க உங்க நிழல்ல வளர்ந்தவங்க நாங்க. என் மேல உள்ள பாசத்துல பெத்த பிள்ளைன்னு கூட பாக்காம அவரை நீங்க அடிச்சு கட்டிட்டீங்க. ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைய இங்க கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வேண்டாம்ப்பா போகாதே, வீணா அவமானப்பட்டு திரும்ப சொல்றது கெளுப்பாது. பரவாயில்லையா, உங்களுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக்குறேன். அப்பா பத்திரம் பாத்துங்க வந்துடுறேன். பாத்தியா சொல்ல சொல்ல போற என்னங்க சேகர் இருக்கற? உள்ள இருக்க போங்க. அடடே வாங்க வாங்க. உங்களுக்கு கணபதி டாக்ஸி கலர் நோட்டீஸ் தவிர வேற எதுவும் தெரியாது? எங்க இவ்வளவு தூரம்? தப்பா நினைக்காதீங்க, நான் இவரோட தனியா பேசணும். நாங்க தப்பா நடக்கிறவங்க தான், தப்பா நினைக்கிறவங்க இல்ல. தாராளமா பேசுங்க வாடி. சேகர் நீ உங்க அப்பாவை விட்டதுக்கு அப்புறம்
அவர் படுத்த படுக்க ஆயிட்டாரு. இப்ப உன்னை பாக்குறதுக்காக அவர் துடியா துடிக்கிறாரு. தயவு செஞ்சு நீயும் போய் அவர் அவசியம் பாரு. நீயும் உங்க அப்பா ஒன்னா சேரதா இருந்தா நானும் எங்க அப்பா வெளியே போக தயாராகிறோம். கடவுள் எங்களுக்கும் தொழில கொடுத்துருக்கான், அதை வச்சு நாங்க பழச்சுக்கிறோம். ஏண்டா கூட்டிட்டு போக வந்தியா இல்ல குத்தி கட்ட வந்தியா? உனக்கு தொழில் தெரியும், நீ பழச்சுக்குவ. எனக்கு தொழில் தெரியாது, நான் கையால் ஆகாதவன் இல்ல. இலை இந்த கதை சொல்லி ஏமாத்துறது இந்த நடிப்பு எல்லாம் ஜனங்களோட வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்கிட்ட நச்சிடுவேன். உனக்கு எப்படி கடவுள் தொழில கொடுத்துருக்கானோ அதே மாதிரி எனக்கு அறிவை கொடுத்துருக்கான். அதை வச்சு எனக்கு பழைக்கவும் தெரியும், யார் யார எப்படி கவர் பண்ணவும் தெரியும். போட சேகர், மறுபடியும் சொல்றேன், நமக்குள்ள இருக்கிற பகையினால பெரியவங்க பாதிக்க வேண்டாம். உன்னை எப்படியாவது கூட்டி வர்றேன்னு நான் உங்க அப்பா சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப நான் உன்னை கூட்டி போலேன்னா உங்க அப்பாவுக்கு தான் ஆயிடுமான்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனா ஆயிட்டு போகுது, நீ கொள்ளி வை, உங்க அப்பா மோன் அடிக்கிட்டான். சொன்ன இதே வார்த்தை இங்க வேற யாரா சொல்லியிருந்தா இங்க வெட்டி போட்டிருப்பேன். உன்னை பார்த்து உங்க அப்பா வேதனை படுறத விட உன்னைய பார்க்காம இருக்க நல்லது. இந்த பார், உங்க அப்பா போட்ட சோத்துலைங்க அவர் கொடுத்த நிழலை வளர்ந்தவன நானு. அந்த நன்றிக்காக உன்னை இங்க நான் சும்மா விட்டு போறேன். பாக்குறேன். எனக்கு தெரியும் அது ஒரு நாய், அதுகிட்ட நியாயம் எடுபடுமா? யா நியாயம் எடுபடுமா? வீட்டுல அடங்காதது வீதிகளை மிதிப்பட்டா தாயா தெரியும், வீதிகளை மிதிப்பட்டா தான் தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் தலைமொழிகிட்டேன். ஐயா ஐயா நீயும் தலைமொழிகிட்டு போப்பா. போ, இதுக்கு மேல என்னால் பொறுமையா இருக்க முடியாது. உண்மையையும் மறைக்க நான் தயாரா இல்லை. ஒரு வக்கீல கூப்பிடு, எல்லாத்தையும் உங்க பேர்ல நான் எழுதி வச்சிடறேன். முடிஞ்சா எனக்குன்னு ஏதாவது வேலை போட்டு கொடு. என்ன பேச்சு பேசுறேன்? வெறும் என் படத்தால மட்டுமே இந்த தியேட்டர் உருவாச்சு? உன் உழைப்பு, உன் புத்திசாலித்தனம், உன் கைராசியால என்னடா நமக்குள்ள வக்கீல்? எனக்கு வக்கீலோட வாசுதான்டா முக்கியம். நம்ம வாசியோட பலம், அதோட சத்தியம் வேற எவனுக்கு புரிஞ்சாலும் புரியல, என்ன பரவாயில்லடா, நம்ம ரெண்டு பேருக்கு புரிஞ்சா போதுண்டா. என்ன சார் புது படத்துக்கு பாசுவாங்க இப்ப வந்துட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, இறக்கே அந்த பொண்ண. என்னது எங்க அண்ணன் கூட இருந்த அண்ணிய பிடிச்சு வரீங்க? இந்த பொண்ணு 10-12 பேரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இவங்க சொத்தை எல்லாம் அபகரிச்சுட்டா. அந்த சொத்து எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். சமீப காலமா இந்த தியேட்டர் ஆபரேட்டர் கூட தொடர்பு வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். இப்ப அவர் விசாரிச்சா எல்லாம் தெரியுங்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். எங்க அந்த ஆபரேட்டர்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அவர் சாதாரணமா கேட்ட சொல்ல மாட்டாரு. புடிச்சு சப்பு சப்புன்னு அப்பா அப்புனா உள்ளதெல்லாம் கக்கிருவாரு. இருக்க கூட்டிட்டு வரேன். ஆமா, எதுக்காகப்பா என்னை இம்புட்டு தூரம் கூட்டிட்டு வர? ஐயா என் வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான நாள். ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு உயர்ந்த மனுஷன் கிட்ட என்னுடைய உள்ளத்தை திறந்து ஒண்ணு சொல்ல போறேன். சொல்லு, அதை இங்கேயே சொல்லு. வேகாத வெயில்ல எதுக்குப்பா இன்னும் மேல கூட்டு போற? இது மேல இருந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். மேல அப்படி ஒண்ணும் கோயில் கூட இல்லையாப்பா. தெய்வமே கூட வரும்போது கோயில் இருக்கு. ஐயா வாங்கய்யா, பார்த்து வாங்க, பாரத்தை அடிக்கிட்ட போது. அடாடாடாடாடா, சின்ன வயசுல எப்பவோ வந்தது, அதோட இப்பதான் வர. சும்மா சொல்லக்கூடாது, ஒசரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது. பழைய பள்ளமெல்லாம் பச்சை பசேல் இருக்கிறது. என்ன நான் சொல், என்ன ஏன் அழுவுற? என்ன ஆச்சு உனக்கு? என்ன இங்க இருந்து பிடிச்சு தள்ளி விட்டுருங்க, செத்து போயிடுறேன். இந்தா என்ன பேச்சு பேசுற, சாவ போறான். சாவ மனசுல உள்ளதெல்லாம் சொல்றேன்னு மழை குட்டியாந்துச்சு, இத சொல்ற? இதுதான் மனசுல வச்சிருந்தியா? ஐயா என் மனசுக்குள்ள இருக்குது, வெளியே சொன்னாலும் சாவுதான், உள்ளுக்குள்ள வச்சிருந்தாலும் சாவுதான். வர சாவு, உங்க கையால வந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாக்கியமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவு மேல கூட்டிட்டு வந்தேன். என்ன பிடிச்சி தள்ளி விட்டுருங்க. சொல்லுங்க ஐயா, அடுத்து போ. இல்லப்பா, வாழ வேண்டிய புள்ள சாவ பத்தியே பேசிட்டு இருக்கற. சொல்ல வந்தது துணிச்சலா சொல்லு. நான் ஒரு பொண்ணு மனசார விரும்புறேன். அவ என்ன விரும்புறாளா? அவங்க அப்பா எனக்கு கட்டி வைப்பாராங்கிறதான் சிக்கலா இருக்கு. உனக்கு என்னப்பா, தங்க தேரு வைர கிரீடம். உன்னை கட்டிக்க மாட்டேன்னு எவன் சொன்னா? உனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு எவன் சொன்னா? சொல்லு, ரெண்டு பேரையும் கட்டி வச்சு சொல்ற. ஐயா நான் விரும்புற பொண்ணு இருக்காளே,
தங்க நிலவுக்கு தாவணி கட்டின மாதிரி அப்படி ஒரு அழகு. அவங்க அப்பா ஒரு சிங்கம், அவங்க அம்மா ஒரு தங்கம், அந்த குடும்பமே ஒரு கோயில் ஐயா. ஓ நல்ல மனசுக்கு அப்படித்தாயா வந்த அமையும். யார் அந்த பொண்ணு? ஐயா உங்க காலை தொட்டு கேட்டு சொன்னா சுட்ட மாட்டீங்களே? சொல்லு. சத்தியமா சுட்ட மாட்டீங்களே? சுட மாட்ட சொல்லு. நான் விரும்புறது, நான் விரும்புறது உங்க பொண்ணதான். ஐயோ ஐயோ, என்ன தள்ளி விட்டுருங்க, தள்ளி விட்டுருங்க, தள்ளி விடுங்க. இன்னைக்கு நீ கேட்கறனா என்னைக்காவது ஒரு நாள் இதையே நான் வாங்கிட்ட கேட்டிருப்பேன். ஒன்ன மருமகனை அடையறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்யா. இந்த ஊர்ல எனக்கு சமமா எவன் இருக்கிறான்? அந்த ஏக்கம் ரொம்ப நாளா என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. கேட்கறது ஓ உரிமை, கொடுக்கறது என் கடமை. நீ என்ன பண்ற? உடனே புறப்பட்டு ஊருக்கு போய் உங்க அப்பனை கூட்டியாந்து கல்யாணம் பேசு. ஐயா எங்க அப்பனுக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாரு, அவர் இந்த கல்யாணம் சம்மதிப்பாரு எனக்கு தெரியலங்க. இந்தா ஊரையே சமாளிச்ச இந்த துப்பாக்கி துரசிங்க உங்க அப்பனையும் சேர்த்து சமாளிக்கிற. ஐயோ மோசம் போயிட்டோமே மாமா, மோசம் போயிட்டோமே. உங்க அப்பா இப்படி ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நானும் பேசாம ஒன்னையும் பேச விடாம பண்ணிட்டேனே. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சரி இரு, அவர்கிட்ட போய் ரெண்டு லோன் கேட்டுறேன். அம்மா இத்தனை நாள் அவர் வார்த்தையை மீறாமலே வாழ்ந்துட்ட, அப்படியே இருந்துரு. எனக்காக பேசி கெட்ட பேர் வாங்க வேண்டாம். என்னம்மா அப்படி பாக்குற? நான் தெளிவா இருக்கேன், நம்பிக்கையா இருக்கேன். என் கழுத்துல ஏற போறது கணபதி கட்ட போற தாலிதான், இல்ல நம்ம கிணத்து கயிறு. ஏதோ உங்க நல்ல நேரம், தம்பி வந்து ஜாமீன் எடுத்துச்சு. இல்லன்னா அந்த கொள்ளக்காரியோட சேர்ந்து நீங்களும் ஜெயில கம்பி என்ன வண்டிதான். ஜெயிலுக்கு போறவெல்லாம் கம்பியன்றதா வேலையா? வேற வேலையா இல்லையா? ஜெயில் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு, அவர் கம்பியன்றதா வேலையா? போடா. எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியறதில்ல. தம்பி இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த சேகர் பையன் துப்பாக்கி தோர்சங்கத்தை மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே, அதை நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது, காலு ஓட மாட்டேங்குது. அண்ணே கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தவிர அவ கழுத்துல வேற யார தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பொண்ண அடையாம விட மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலிதான். என்ன சொல்ற? என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க. இருக்காங்க கணக்கு சொல்லுங்க. சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க, குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க, கூட்டுல எட்டு வகை, குருமாவில பத்து வகை சரிங்க, வறுவல் பொரியல்னு வகை வகையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க, அப்பளம் ஒவ்வொன்னும் ஆன சைஸுக்கு இருக்கணும், வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும் சரிங்க, பக்கத்துக்கு பத்து மரம் கட்ட சொல்லு சரிங்க, மரம் பூரா பூவும் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும். ஏற்கனவே கட்டி வச்சுட்டேன்ல. ஒண்ணு நான் இங்க கட்டி போடலனா அங்க கற்பகத்துக்கு அதுல தாலி கட்ட முடியாது பாரு. முகூர்த்தமும் நெருங்கிட்டு இருக்கு, ஐஸும் கரைஞ்சிட்டு இருக்கு, சென்டிமெண்டா நல்லா இருக்கும். தடுங்களுக்கு வந்துக்கிறேன். இவனை பாத்துங்கடா. குடுங்கண்ணே. எனக்கு எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சேகரி எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணிட்டேன் சொன்னாரு. நல்லா பண்ணாரு. அவர் என்ன சொன்னா தெரியுமில்ல? அட்வான்ஸ் தான் என்னது, மத்ததெல்லாம் நீங்களே அவங்க கிட்ட வசூல் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. ஐயோ 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 ஐயோ, அந்த சேகர் பையன் நம்மள ஏமாத்திட்டானே பாவி. ஐயோ நல்லா பண்ண நாசமா போக, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். போகடா சீக்கிரம். ஒரு சாராயமோ ஊரு கை விட்டு ஒருவேளை கஞ்சி ஒழுங்கா குடிச்சிட்டு இருந்தோமே, அந்த பாவி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. வாங்கடி, அவன் தியேட்டருக்கு போய் நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்டு வருவான். வாங்கடி. இத பண்ணீங்களா? நான் எங்கடா தப்புண்டேன்? கோடி அவன யார? அதான் தியேட்டர் போலாலி சொல்லிட்டு திருச்சிதானம் பண்ணிட்டு இருக்கானே அந்த சேகரு. ஐயோ அந்த அநியாயத்தை அம்மா கேக்குற, பந்த பொண்ணை எல்லாம் வம்பெடுத்து இல்லாம எங்க கனவு தம்பி விரும்ப பொண்ணையும் தட்டிட்டு போயிட்டாரு. அப்படியே சின்ன எங்க நடக்குது கல்யாணம் சொல்லுங்க. துப்பாக்கி தொடச்சிங்க வீட்டுல. வாங்கடி அங்க போய் அவ பண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி ஊரெல்லாம் மரத்த வச்சுட்டு வருவோம். வாங்கடி போயேண்டி. அது என்னென்ன பழமொழி? என்ன பழமொழி? நான் அப்ப இருந்து பாக்குறேன் இவளுக்கு இதே சொல்லிட்டு திராளுங்க. பண்டவாளத்துல தண்டவாளத்துல ஏத்துவேன், தண்டவாளத்துல ஏத்துவேன், எப்படி ஏத்தாளுங்க பாப்போமா. கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, நல்ல அதுவுமா இது கையில வச்சுக்கிட்டு வர விருந்தாளுங்க பயந்துருவாங்க. பயப்படுவாங்கன்ற இன்னைக்கு ஒரு நாளைக்கு இது கொஞ்சம் உள்ள வச்சிருங்க.
உள்ள வெச்சிரலாம்ன்ற. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கறேன். யார் எதை கேட்டாலும் செய்வேன். இத வெச்சிரறேன். சந்தோஷமா போ. இன்னைக்கு தான் என் துப்பாக்கிக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு. இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை. நல்லபடியா கவனிச்சுக்கா. சரிங்க, வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம. வணக்கம். வந்தவங்கள வாங்கன்னு வரவேத்துதான் பழக்கம். யாரு இருந்தாலும் கேட்டு பழக்கம் இல்ல. நீங்க கேட்கலனாலும் சொல்றது எங்க வழக்கம். நான் மதனா, இவ வதனா, அவ புவனா. எங்க கோட்டையே கணபதி டாக்கிஸ் தான். பெரிய ராசனா சின்ன முதலாளி சேகரையா. எங்க உறவு பெரிய ஒருவன் காட்டி நலங்கு வச்சு பாட்டு பாட வந்திருக்கோம். வெறும் பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களோ? இப்ப பாருங்க. சிங்கம் வீட்டு கல்யாணத்தில் ஒரு குறை என்ன குறை, ஆனா ஒரு முறை இன்னா முறை, நாங்க சொல்ல வேண்டியத சொல்லிடணும், நீங்க கேட்க வேண்டியத கேட்டிடணும். Thank you.
மானங்கட்டனாயே மரியாதை உள்ள நாய்களை அவுத்துடுறதுல தப்பு இல்ல, அதுக்கு வந்து கடிச்சு கொடுறனாலும் தப்பு இல்ல. உசு கடி இந்த நாயவா நான் மாட்டப்பா. இவ்வளவு தப்பையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ண கேக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ பெருசு, இப்பவும் நான் நல்லவனா நடக்கணும்னு நினைக்கிறேன். கேவலம் அந்த சிரிக்கிங்க பேச்ச கேட்டு என்ன கெட்டவனா எட போட்டுறது? சம்பந்தம் பண்ண போற மாப்பிள்ள பேச்ச விட சாராயம் வைக்கிற நாயங்க பேச்ச மதிச்ச உன்னைய மதிக்க மாட்டேன். என் சம்பந்தப்பட்ட எவனையும் மதிக்க மாட்டேன். நினைக்கிறிய ராம்போ ராஜ்குமார். நம்பர் 3 ருத்ரநாதம் ஜூடரத்னம். Thank you.
அப்பா, இது மட்டும் உங்க கையில இருந்திருந்தா இந்த கலாட்டெல்லாம் இங்க நடந்திருக்காது. புடிங்க. எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணம். முத முதலா கணபதியோட கதைக்கும் பாட்டுக்கும் ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா நடந்துகிட்ட முறையில அடிமையான அதுக்கு பேர் அன்பா காதலான்னு எனக்கு தெரியல. நான் சொன்னது தப்புனாலும் செஞ்சது தப்புனாலும் என்ன சுட்டு கொண்டுங்கப்பா. ஐயா, அதுக்கு உங்க பொண்ணு மட்டும் காரணம் இல்ல, நானும் காரணம் மறந்திருக்கேன். சுடுறா இருந்தா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து சுடுங்க. சாபாஷ், இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற நீ ஏன் முன்னமேயே வந்து பொண்ணு கேட்கல? நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல. கற்பகம் தேட்டுக்கு நான் என்னைக்கு மோகாலி ஆகணும் அன்னைக்கு உங்க மக கழுத்து தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேன். ஐயா, அவன் கற்பகம் டாகிஸுக்கு முதலாளி ஆவது அப்புறம் இருக்கட்டும். ஏற்கனவே கணபதி டாகிஸுக்கு அவன் தாங்க முதலாளி. இதுவரைக்கும் அதுக்கு நான் மட்டும்தான் சாட்சியா இருந்தேன். இன்னைக்கு உங்களையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு இந்த சாவியை அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன். வாங்கி தம்பி. இப்பேற்பட்ட நல்லவங்க மத்தியில நீ எப்படா வந்து பிறந்த? உன்னை இங்கேயே துப்பாக்கில சுட்டு கொன்னாலும் பார்த்து அவரை விட்டுருங்க. அவர் செஞ்ச தப்புக்கு நானும் உடந்து இருந்தேன். அவரை மன்னிச்சிருங்க. என் துப்பாக்கியால சுடுவேன். இந்த வேட்டு சத்தம் தான் தவுலும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா. நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு, நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க. காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா மறந்துருக்கனே? அதான் எப்பவும் கெட்ட கனவா நினைச்சிட்டேன். இவ்வளவு அசிங்கி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூட்டு? பொண்ண பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க? பின்ன அவங்க அம்மாவை பத்தியால நான் கவலைப்பட முடியும்? அதுல என்ன பொண்ணு இருக்குன்னு, கவர்மெண்ட் ஷாப்பு, கை நிறைய சம்பளம், கார்பரேஷன்ல வேலை பாக்குது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க, எனக்கு பிறக்கிற குழந்தைங்க தேட்டர்ல ஒண்ணா மண்ணா விளையாடுங்க. பொண்ணு சிகப்புன்னா சிகப்பு, ஆப்பிள் சிகப்பு. யாரு அந்த பொண்ணு? இவங்க அக்கா தான், என் மூத்த குழந்தைய. ஏண்டா இவளோட அக்காவை நான் கல்யாணம் பண்ணிட்டா அப்ப மாப்பிள்ள சீர் என்ன கொடுப்பாங்க? பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடருமா? பத்து பண்ணி கொடுப்பாங்க. ஐயோ பட்டாளமே, 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 பட்டாளமே,